ஜம்மு காஷ்மீரில் இரண்டு தீவிரவாதிகளை இன்று நம்முடைய இராணுவம் கைது பண்ணியிருக்காங்க. அந்த இரண்டு நபர்களுமே புதுசாக ட்ரெயின் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதுசு புதுசாக தீவிரவாதிகள் இந்திய நாட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு புறம். அப்படி இருக்கும்போது சீனா நம்முடைய எல்லையில் அவங்களுடைய படைகளை குவித்து வருகிறது. அவங்க டெண்டெல்லாம் காலி பண்ணாங்களா இல்லையா, இதை பார்ப்பதற்கே நமக்கு நேரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இரண்டு நாடுகள் நம்முடைய எல்லைப்பகுதி இதெல்லாம் கண்காணிப்பதற்கு மேலே ஒரு கண் இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி ஒரு தாட் நமக்குள்ளே இருக்குது. இந்த யுகத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வியூகமாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒரு சின்ன சம்பவம் நடக்க போகிறது. அதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது வி யுகம் வியூகம். நம்முடைய விஞ்ஞானிகள், குறிப்பாக ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஞ்ஞானிகள் சாதித்தது எண்ணிலடங்கா விஷயங்கள். சைக்கிளில் கொண்டு போயிட்டு இருக்காங்க, இவங்களாம் எப்படி சாதிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்ச நாடுகளுக்கு மத்தியில் கூடுதலான சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி அதிகமான சேட்டலைட்டை எங்களால் விண்ணில் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி யாருமே சாதிக்காததை நாங்கள் சாதிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக மாறியவர்கள் தான் நம்முடைய விஞ்ஞானிகள், குறிப்பாக இந்த ISRO அப்படின்னு சொல்லலாம். அப்படி உள்ள ISRO இன்னைக்கு வேறொரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக, அதாவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நம்முடைய மிக முக்கியமான சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான். அது என்ன மிக முக்கியமான சேட்டலைட் அப்படின்னு சொல்கிற விக்கி அப்படின்னா, இதுக்கு பின்னாடி முக்கியமான ஏதாவது தரவு கிடையாது. போன வருஷமே நம்ம இதை அனுப்ப வேண்டியது, ஆனால் கொரோனா அதில் பேண்டமிக் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருந்ததுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக காலதாமதமானது. சரி, மார்ச் மாதம் அனுப்பிடலாம், மார்ச் 5 இல்லாட்டி 28 அனுப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அப்போதும் சின்னதாக ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சு, நம்மளால் அனுப்ப முடியலை. சரி, ஏப்ரல் 2 அனுப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதனால் அனுப்ப முடியலை. எப்படியாவது இந்த சுதந்திர தினத்திற்கு முன்பாக இதை அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 12ஆம் தேதி நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. காலநிலை நமக்கு சாதகமாக இருந்தால் நாம் இதை விண்ணில் செலுத்தி விடுவோம். ஸோ பக்காவாக நம்ம பிளான் எல்லாம் போட்டுட்டோம். ஜியோ சிங்கர்ன சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் F-10, அதாங்க GSLV F-10 அப்படிங்கிற ராக்கெட்டில் தான் இந்த செயற்கைக்கோளை நாம் விண்ணில் செலுத்த போகிறோம். எந்த இடத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேசத்துலேருந்து தான் நாம் இதை விண்ணில் செலுத்த போகிறோம். ஸோ இவ்வளோ முக்கியமான சேட்டலைட் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 2 டன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேட்டலைட் விடியல் காலை 5:43 விண்ணில் செலுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் ISRO விஞ்ஞானிகளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்ட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு, அதனுடைய லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு, வேண்டும் அப்படிங்கிறவங்க பார்த்துக்கொள்ளலாம். சரி, இந்த சேட்டலைட்டை எங்கே நிலைநிறுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோ சிங்கர்னஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட் அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ ஜியோ சிங்கர்னஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டில் நிலைநிறுத்தக்கூடிய இந்த சேட்டலைட்டால் நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். இந்த ஜியோ சிங்கர்னஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லும்போது பூமி எந்த வேகத்தில் சுழல்கிறதோ அதே வேகத்தில் தான் இந்த ஒரு GSAT-1 அப்படிங்கிறதும் சுழலப்போகிறது. ஸோ பூமியை, அதாவது அது எந்த இடத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு கீழே இருக்கிற நிலப்பகுதிகளை 4-5 முறை தினமும் ஃபோட்டோவாக நமக்கு எடுத்து தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல் டைமாக நம்ம நாடு, குறிப்பாக இந்தியா எல்லையோரமாக இருக்கக்கூடிய அந்த நாடுகள் இதில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் இதனுடைய சிறப்பம்சம். நார்மலாக லோ எர்த் ஆர்பிட்டில் கொடுக்கக்கூடிய சேட்டலைட்டால் நம்ம இமேஜ் எடுக்கலாம், புகைப்படங்கள் எடுக்கலாம், ஆனால் அதுக்கு சரியான ஒரு இன்டர்வல் இருக்கணும். இதே மாதிரி பூமியை 4-5 முறை புகைப்படம் எடுக்கும் அந்த ஒரு திறமை லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்டில் நம்மளால் எடுக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு GSAT-1 வழியாக இந்தியாவுக்கு ஐ ஆன் த ஸ்கை அப்படிங்கிற ஒரு பவர் கிடைக்கும். இந்த பவர் வழியாக அடுத்ததாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃப்ளட்டாக இருக்கலாம், இல்லாட்டி இயற்கை பேரிடர்களாக இருக்கலாம், இதையெல்லாம் கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் செய்யுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் அது நாசுக்காக மறைக்கப்பட்டிருக்கிறது, இல்லை வெளியில் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வேறு பல சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், வரக்கூடிய கொஞ்சம் நாட்கள்லேயே, அதாவது கொஞ்சம் மாதங்களிலேயே அடுத்ததாக வேறு சில சேட்டலைட்டையும் நம்ம விண்ணில் செலுத்த போகிறோம். அதாவது EOS-4 அப்படிங்கிற சேட்டலைட் தான். அதை ரீசாட் 1A அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இது ஒரு ரேடார் இமேஜிங் சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த ரேடார் இமேஜிங் சேட்டலைட்டும் அதே மாதிரி இப்போ நம்ம அனுப்பக்கூடிய இந்த GSAT1 அப்படிங்கிறது ஐ ஆன் த ஸ்கை அப்படிங்கிற நம்முடைய ப்ராஜெக்டில் மிக முக்கியமான இரண்டு சேட்டலைட்டாக இருக்க போகிறது. ஸோ எதிரிகளுடைய நடவடிக்கை, அவங்களுடைய கட்டுமானம், அவங்களுடைய நிலப்பரப்பு, அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே ரியல் டைமாக இனி நம்முடைய விஞ்ஞானிகள் பார்க்க போகிறார்கள். அப்படி பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் வழியாக, அதாவது நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வழியாக நம்முடைய டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, அப்படின்னா இந்த GSAT1 அப்படிங்கிற சேட்டலைட்டை நம்ம எப்போது விண்ணில் செலுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் PSLV ராக்கெட் வழியாக செலுத்த போகிறோம். இந்த அப்டேட்டுக்கு மத்தியில் சீனா இதெல்லாம் எப்படி பார்க்க போகிறாங்க, ஏன்னா அவங்கக்கிட்டையும் நிறைய எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் நாம் இதுக்கு முன்னாடி நிறைய எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் எல்லாமே அனுப்பியிருக்கோம். GSAT1 அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பேலோடே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. 4 மீட்டர் பேலோட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஓகிவ் ஷேப்டு ஃபயரிங் அப்படிங்கிறதும் அட்டாச் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஓகிவ் ஷேப்டு ஃபயரிங் அப்படின்னு சொல்லும்போது, ஃபயரிங் அப்படின்னு சொன்னால் ஒரு காற்றின் வேகத்தை இல்லாட்டி சரியான ஒரு என்வான்மெண்ட்டுக்கு ஒரு பொருளை கொண்டு செல்வதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி ஒரு முன்பகுதி அப்படின்னு சொல்லலாம். புல்லட்டினுடைய முன்பகுதி எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு முன்பகுதி தான் இந்த ஒரு சேட்டலைட்டை தாங்கிக் கொள்ள, அதாவது இந்த பேலோடில் இருக்க போகுது. இது ஒரு ஹீட் சிங்காகவும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பேலோடுக்குள்ளேயே ஆல்ரெடி ஒரு ப்ரொபல்ஷன் இருக்குது. கொஞ்சம் தூரம் இந்த சேட்டலைட்டை அந்த ஆர்பிட்டில் கொண்டு நிலைநிறுத்துவதற்கான வேலையை அதுதான் செய்ய போகிறது அப்படிங்கிறதும் கூடுதலான ஒரு தகவலாக இருக்கிறது. ஸோ டோட்டலாக பார்க்க போனால் EOS 3 அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது மட்டும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வேண்டிக் கொள்வோம். இது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்ததாக ISRO-வினுடைய பிளான் EOS-4 அதாவது RISAT-1A இருக்கட்டும், எல்லாமே சக்சஸ் ஆனாதான் இந்த எதிரிக்கும் துரோகிக்கும் நம்மளால சரியான பாடத்தை புகட்ட முடியும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.